நான் உங்கள் நிதிஷ் பப்ளிஷர் வடிவேலு. ஸோ இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எப்படியெல்லாம் வந்து மேக்ஸ லைவ் கிளாஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெமோ தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு ஸ்டாண்ட் வச்சிடறோம், அந்த ஸ்டாண்ட்ல செல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக போர்டு தெரியற மாதிரி நம்ம கொஸ்டின் எழுதிடுறோம். நம்மளும் இப்படி நின்றுட்டு எழுதுறப்போ அதை ஃபோன்ல பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் ரூம் எஃபெக்ட் கிடைக்கும். போர்டில் டீச்சர் ஃபேஸ் பார்த்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறத கேட்குறப்போ அந்த ஒரு ஃபீல் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4 சால்வ் பை கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு இருக்கிற ஒரு எக்ஸசைஸ்ல கிராமர்ஸ் ரூல் சால்வ் அப்படின்னு 5x மைனஸ் 2y பிளஸ் 16 ஈக்குவல் 0 எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் 0ன்ற சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அவங்களுக்கு கிளியராக புரியும், சரிங்களா? ஸோ இந்த சம்மை நான் முழுசாக ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எழுதி காமிக்கிறேன் எப்படி வந்து பசங்களுக்கு ஸ்க்ரீனில் லைவாக தெரியும், அவங்க ஹவு த ஃபீல், எப்படி ஒரு நார்மல் கிளாஸ் ரூம் எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இது ஒரு வீட்டிலிருந்தே நம்ம வீட்டிலிருந்தே ஒரு ஸ்டாண்டு அண்ட் போர்டை வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணலாம். இது ஒரு வீடியோ, இது ஒரு மெத்தட், ஒரு எஃபெக்டிவாக மேக்ஸுக்கு ஒரு டீச்சரை பார்த்துட்டு போர்டை பார்த்துட்டு கவனிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்றது ஒரு உண்மை, ஓகேங்களா? இது அடுத்த மெத்தடுங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டு போர்டு அந்த மாதிரி வசதி இல்லாதவங்க ஒரு டேபிளில் உட்காந்துட்டு, இங்கே நான் உட்டு மாதிரி நிற்க வச்சுருக்கேன், இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து புக்ஸை வச்சுட்டு அது மேலே ஒரு ரைட்டிங் பேடு, அதாவது ஜஸ்ட் சாதாரண கேலண்டர் பேட் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு இந்த ஹோல்ஸ் ஆண்டை இங்கே செல்ஃபோனோட கேமரா வச்சுட்டிங்களான்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அது கீழே இந்த கேமரா கீழே வந்து பேப்பர் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம எழுதலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க, 5x மைனஸ் 3y ஈக்குவல் டு 16 எக்ஸ் பிளஸ் 3y இந்த சம் எழுதிட்டு நம்ம இப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகலாம். ஸோ பசங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியும். ஸோ என்னென்னா இந்த மெத்தடில் நம்மளுடைய ஃபேஸ் கொஞ்சம் வந்து பசங்களால் பார்க்க முடியாது, கரெக்டாக அவங்க ஸ்க்ரீனில் நம்ம பேப்பரில் என்ன எழுதுறோமோ அது கிளியராக தெரியும். நம்ம என்ன செய்யலாம், ஃபோனை எடுத்துட்டு செல்ல இப்படி வச்சுட்டு நம்ம வேணுன்றப்ப நம்ம பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, தென் திரும்பவும் இப்படி வச்சுட்டு நம்ம அந்த சம்மை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது நம்ம வீட்டில் உட்காந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஸ்டாண்டு போர்டுன்னு காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த உட்டுப்பதெல்லாம் புக்ஸை வச்சுட்டு அது மேலே அட்டையை வச்சுட்டு வெறும் ரைட்டிங் அட்டை கூட கிடையாதுங்க, கேலண்டர் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணாவே நம்ம எழுதலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஆன்சரை கொடுத்துட்டு அதை கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட முடிஞ்ச வரையில் நம்ம எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் அந்த ஸ்டெப்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைவாக பார்க்கறதுக்கு இந்த ரெண்டு மெத்தடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. ஃபார் டோர் டெலிவரி காண்டாக்ட் 9843-525224.